மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில்லை மகிழ்ச்சி மக்கள் மேடை நிகழ்ச்சியில் கலை இலக்கியம் பண்பாடு விவசாயம் பொருளாதார மேம்பாடு பெண்களுடைய மேம்பாடு என பல்வேறு துறைகளில் நடக்கின்ற நடப்பு நிகழ்வுகளை சற்று விரிவாகவும் ஆழமாகவும் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய நிகழ்ச்சியில் சற்று வித்தியாசமாக குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு விஷயம் பொம்மை டாய்ஸ் இதற்கான ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் உலக சந்தையில் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது அதை எவ்வாறு வெற்றிகரமாக கையாள்வது வெற்றிகரமாக செய்வது என்பது நிறைய பேருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவும் கைவினைப் பொருட்களுடைய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் இந்தியாவில் சந்தைப்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் என்னென்ன என்பதை பற்றி இன்றைய மக்கள் மேடையில் நாம் உரையாடப் போகிறோம் இதற்காக இந்த துறையில் மிக சிறப்பாக பணியாற்றி தொழில் முனைவோராக உருவெடுத்து கொண்டிருக்கின்ற வெற்றிகரமான ஆளுமையாக ஒரு தொழில் முனைவோராக இருக்கின்ற திரு சிங் அவர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார் அவருடன் உரையாடலாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய மக்கள் மேடையில் வாருங்கள் அவை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கில் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த வேலையை நம்ம தொழிலை தாண்டி இந்த டாய்ஸுங்கிறது குழந்தைகளோட கனெக்ட் பண்ணுற ஒரு 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 வியாபாரம் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட இது இந்த குழந்தைகளோட இணைச்சு இந்த எல்லாம் நீங்கள் செஞ்சு உற்பத்தி பண்ணி குழந்தைங்களுக்கு தருது என்ன வகையான மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்குது சார் அதை பற்றி சொல்லுங்கள் அது டாய்க்கு நம்ம விளையாடுறதுக்கு டாய் தயார் பண்ணும்போது இது வரும் டாய் விளையாடுறதுக்காக இல்லையே சார் இது சேர்த்து இவருக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கே நம்ம இது மாதிரி ப்ராடக்ட்டை தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சோலார் உடன் பஜல் இருக்கு உடன் பஜல் வந்து இவர் அசம்பிள் பண்ணிவிட்டு ஒரு மெண்டுமில் ரெடி பண்ணுறாங்க ஆனால் அதுமாரி சோலார் பண்ணல் வச்சு கனெக்ட் கொடுத்தா நம்ம சன்லைட்டில் அது மூவ் ஆகும் ஓ அது எக்ஸன் ஆகும்போது அவருக்கு ஒரு மனசுக்கு ஒரு தனியாகவே திருப்தியாக இருக்கும் ஓ அவர் அதாவது ஒரு செஞ்சிருக்கேன் இது வந்து எக்ஸன் ஆகுது இப்போ இது மாதிரி எல்லாம் எஜுகேஷ்னல் டாய்ஸ் எல்லாம் தயார் இருக்கோம் எல்லாமே குழந்தைக்கே நாலேஜ் ப்ளேயிங் வயல் பிளேயிங்கு அது நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதற்கே நம்ம தயார் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம் சரிங்க சார் நிறைய பள்ளிகளில் போய் நீங்கள் இந்த பொருட்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறீங்களா குறிப்பாக இந்த மாதிரியான ஆமாம் சார் நிறைய ஸ்கூல்ஸ்லேயே எல்லாம் இது சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் நிறைய ஸ்கூல்ஸ் இது காம்படிஷன் கூட்டி நடக்கும் ஒரு சேம் பசில் செல்லுக்கு கொடுத்துட்டு யார் ஃபர்ஸ்ட் செய்கிறாங்களா ஹி இஸ் த வினர் ஸோ விவார்ட் அப்போ அந்த சயின்ஸ் டெக்னாலஜி பற்றி அவருக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் வரும் இப்போ எல்லாமே யார் சீக்கிரமாக செய்கிறாங்களா கரெக்டாக அக்யூரேட்டாக செய்கிறாங்களா அப்புறம் இந்த ஆப்ரேட் ஆகுதா கரெக்டாக இது மாதிரி ஒரு வின்னர்ஸ்க்கு நம்ம ரிவார்டு கொடுக்குறோம் அப்போ பசங்களுக்கு இந்த எஜுகேஷன் பற்றி கொஞ்சம் நிறையா இன்ட்ரஸ்ட் வரும் ஓகே இல்லை பசுலாம் என்ன மாதிரி பசுல் வச்சுருக்கீங்க உங்களோட பொருட்களை குறிப்பாக உடன் டாய்ஸ் நீங்கள் நிறையா நிறைய பண்ணுறீங்க சயின்டிஃபிகான அந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வகையான பொருட்களை நீங்கள் இந்த உடலை தயார் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் உடனில் சார் விண்டு மீல் இருக்குது அதாவது டம் அதே மாதிரியான காற்றால் வைக்கல்ஸு கார்னிவால்ஸ் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே தயார் பண்ணுவோம் சார் எல்லாமே ரொம்ப எஜுகேஷனல் இருக்கும் ப்ளஸ் வேறு வேறு பெட்டர்ன்ஸ் இருக்கும் வேறு வேறு லெவல் இருக்கும் ஒவ்வொரு பட்ஜுவல்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருக்குன்னா இது வந்து எயிட் ப்ளஸ் இயர்ஸு டென் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி ரேஞ்சில் அது தயார் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வந்த ஏஜ் குரூப்கே வந்து இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் எல்லா ஏஜ்லையும் ஒன்று ரெண்டு மூணுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணியிருக்கீங்க இதில் என்ன புது இனோவேஷன் ஒரு புதிய டெக்னாலஜி இனோவேஷனை என்ன கொண்டு வந்திருக்கீங்க சார் இதில் இதுதான் சார் இப்போது எல்லாமே மின்னு வந்து ஆர்டினரி பஜ்ஜுவல்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ இது மாதிரி ஒரு இ ஃபோர் ஆப்பிள் இது மாதிரி லிங்கிங் இருந்துச்சு அப்போ அதிலேயே ஒரு மோட்டார் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனு க்ரியேட்டிவிட்டி பண்ணோன்னே அந்த சயின்ஸ் சேர்த்ததுனால அவருக்கு நாலேஜ்லேயே கொஞ்சம் ஜாஸ்தியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நம்ம ஒரு பொருள் சேர்ந்துட்டு பண்ணிவிட்டு வெறும் பார்க்கறது சோபீஸ்ல இருக்கு பதில் அது ஆக்சுவல் ஒர்க்கிங்ல இருந்தா ஒரு தனியாகவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் கிரியேட்டிவிட்டி கிடைக்கும் அப்போ குழந்தைக்கு எந்த பக்கம் ஜாஸ்தி அட்ராக்ஷன் இருக்கும் அப்போ குழந்தை வந்து இது ஜாஸ்தி விரும்புறாங்க ப்ளஸ் வைஸ் கூட இஃபெக்டிவாக கம்மியாக தான் இருக்கும் அதனால் குழந்தை எல்லாம் நிறையா சரி இது எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே இது மாதிரி இல்லை நீங்கள் அந்த ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட்ஸ் நான் பார்த்தேன் யூட்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மர பொருட்களை செஞ்சுருக்கும் ஒரு ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் அவ்வளோதான் மூவ் ஆகாது ரொம்ப ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து சூரிய ஒளி சக்தியின் மூலமாக இயங்குகிற ஒரு ஒரு டெக்னாலஜி இதில் வச்சுருக்கீங்க நீங்கள் இங்கே பொருட்களெலாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு சின்ன பேட்ரி பேட்ரி போட்டுன்னு வெளியே வச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது வின்மில் சுற்றுற மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க இந்த இனோவேஷன் இந்த ரிசர்ச் உண்டான இந்த ஐடியா எல்லாம் பெறப்பட்டது இல்லை உங்களோட சிந்தனையாக அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் சரி இப்போ கவர்மெண்ட் கிரீன் எனர்ஜி போயிட்டு இருக்காங்க அதே ஒரு விரும்புறதுக்காக சரி இது சேர்ந்துருக்கோம் நம்ம சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணிவிட்டு அது இல்லைன்னா பேட்டரி போட்டால் இதே கண்டினியூஸ் ஓடும் பட்டு நம்ம சன்லைட்லேயே இது இன்ன வரைக்கும் இன்னோவேஷன் இருக்கோம் அதே மாதிரி பண்ணதுக்காக நம்ம சன்லைட்லேயே மோட்டர் எல்லாம் ஓட்டி காமிச்சிருக்கோம் இப்போ சன்லைட்லேயே விண்டு மில் ஓடலாம் பைக்ஸ் ஓடலாம் கார்ஸு டம்பரு எல்லாமே அந்த ராட்டுறது எல்லாமே ஓடுதே அப்போ ஓடும் போது மக்களுக்கே தெரியும் சரி சன்லைட்லேருந்தே நம்ம எவ்வளோ எனர்ஜி வரும் அது யூஸ் பண்ணால் நம்ம இதெல்லாம் நிறைய பெட்ரோல் இது ஃபியூல் எல்லாம் சேவ் பண்ணலாம் சேவ் பண்ணலாம் காஸ்ட் எஃபெக்டிவ் இருந்தும் இது வந்து ஸ்கூல் லெவலில் இந்த இந்த விழிப்புணர்வு இந்த அவேர்னஸ் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த கான்செப்ட்ல பண்ணிட்டு இருக்கேன் ஆமாம் சார் அப்படி தான் நான் எடுத்துக்கணும் இல்லையா அது ஏன்னா ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ்ஸாக இதை பார்த்த பிஸ்னஸ் மாடலாக பார்த்தால்கூட ஸ்கூல் கிட்ஸுக்கு வந்து எனர்ஜி எப்படி கன்சர்வ் பண்ணுறது நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி பெட்ரோல் டீசல் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் இல்லை எவ்வளோ குறைங்கிற பட்சத்தில் எதிர்காலத்தில் நிச்சயமாக சூரிய சக்தி தான் ஒரு மிகப்பெரிய சக்தியாக நம்ம இருக்க போகுதுங்க பட்சத்தில் அந்த ஏஜ்லேயே அவங்க மனசில் அந்த சிந்தனை வரணும் அப்படிங்கிறதுனால சோலார் எனர்ஜி மூலமாக இதெல்லாம் இயக்கலாம் இருந்து மோட்டார் பைக்லேருந்து கார்லேருந்து மற்ற எல்லா விஷயங்களையும் இயக்கலாங்கிறது தான் உ உங்களோட எண்ணமாக நான் பார்க்குறேன் கரெக்டு தானே சார் கரெக்ட் தான் ஓகே இந்த பொருட்கள் இல்லாமல் வேறு வேறு என்ன குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன் நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணிருக்கீங்க ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளே வைல் ப்ளே ஸ்டடி வைல் ஸ்டைடிங் கான்செப்ட் ப்ளே பிளே வைல்யா ஸ்டடிங் ஸ்டடி வாலியோ ப்ளே ரெண்டுமே இருக்குது விளையாடும்போதே கற்றுக்குள் கற்றுக்கொள்ளும் போது விளையாடி கொண்டு இருக்கிற மாதிரி தான் நிறைய இருக்குது நிறைய இந்த மாதிரி பால்லாம் ஒன்று வச்சிருக்கீங்க அது என்ன இருக்குது நிறைய தமிழ் எழுத்துக்கள்லாம் பார்க்குறேன் சார் அதில் நான் தமிழ் தமிழ் அல்ஃபா பேட் சிந்தியில் சார் ஓகே இப்போ குழந்தை விளையாடும் போது தமிழ் கூட கத்து கொடுக்கலாம் அப்போ ஒரு விளையாடும் ஓகே பட் சம்டைம்ஸ் தி ஃபிகர்ஸ் முன்னாடி இருக்கும்போது நம்ம இதே கூட லெட்டர்ஸ் கூட இவர் கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்போ வைல் பிளேயிங் ஒரு கொஞ்சம் இதே கூட கத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நாலேஜ் கூட இன்க்ரீஸ் ஆகும் ஓகே இல்லை நீங்கள் விளையாடுறப்ப இது சும்மா இதை திரும்ப திரும்ப பார்வையில் பார்க்குறப்ப நம்ம கண்ணில் படுற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா அது விளையாடுறப்ப இந்த லெட்டர்ஸ்லாம் மனசில் ரெஜிஸ்டர் ஆகும் அதனால அவங்க படிக்கிறப்ப ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி மாதிரி தான் இது இது வகையாக புது எனக்கு இன்னோவேஷன் தான் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வர எல்லாம் ரொம்ப நார்மலான நம்ம வாழ்ந்த காலத்தோட ஐக்கியூ லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுக்குண்டான விஷயங்களை கற்றுத்தர வேண்டிய சூழ்நிலையில் ஈவன் பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி டீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி இது மாதிரி பொருட்களை உருவாக்குவர்களும் இருக்க வேண்டிய நினைக்கிறேன் நாம இதெல்லாம் வேறு வேறு என்னென்ன பொருட்கள் நீங்கள் சந்தைப்படுத்திகிட்டு இருக்கீங்க சார் சார் நிறையவே சார் இருக்கோ இதில் பாருங்கள் இப்போது தான் இருக்கேன் ஆனால் இதில் சேப்ஸ் இருக்கும் மேத்தமேட்டிக்கல் சேப்ஸே சார் அசம்பிள் பண்ணுவோம் அசம்பிள் பண்ணும்போது சர்க்கிள் என்ன ட்ரையங்கல் என்ன ஸ்கொயர் என்ன ரெக்டங்கல் என்ன இது மாதிரி எல்லாமே இது எல்லாமே பண்ணுறாங்க சார் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு இருக்குது அது கலர்ஸும் சொல்லி கொடுக்கலாம் ப்ளஸ் மேத்தமேட்டிக்கல் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் இது மாதிரி இப்போ சின்ன குழந்தைக்கே பாருங்க சார் இப்போ எல்லாமே பேரண்ட்ஸ் ரொம்ப ஹைஜீன் சார் எல்லாம் குழந்தைக்கே சேஃப்டிக்காக இது பார்க்குறாங்க இப்போ இது உடன் நோபு உடனில் எடுத்தா ஏ கிளப்பிள் இருக்கும் அப்போ அப்படி ஏக்கு இடத்துல ஏ விற்கணும் பி இடத்துல பி விற்கணும் அப்போ ஒரு கான்சன்ட்ரேஷன் குரோ ஆகும் சார் அவருக்கு குழந்தைக்கே ஏ இங்கே இருக்க அவர் தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கே விற்கலாம் இது மாதிரி அப்போ ஃபிகரு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ப்ளஸ் இந்த ப்ளேஸ்க்கு வைப்பாங்க அப்போ ஒரு கரெக்டாக இந்த இடத்துல இந்த லெட்டர் வருதுன்னே கூட தெரிஞ்சுடுவாங்க ஓகே ஒரு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு திறமையும் உள்ள ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகத்தை தான் எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம நீங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் இது இது இந்தியாவில் ஒரு மார்க்கெட் எப்படி சார் இருக்குது அதுக்கு ஏன்னா வாங்கக்கூடிய எல்லா மனிதர்களாலும் வாங்குறாங்களா இல்லை விரும்பி வாங்குறாங்களா நீங்கள் எப்படி ரீச் ஆகுறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம் எல்லாம் இந்தியாவிலே சார் நிறைய பெரிய மார்க்கெட் இருக்குது இந்தியாவிலே இப்போ வரைக்கும் நம்ம நிறையா இம்போர்ட் தான் இருந்தோம் இப்போ கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க டியூட்டி வந்து டுவெண்ட்டி டூ சிக்ஸ்டி பர்சென்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா இந்தியன் டாய் மார்க்கெட் க்ரோ பண்ணோம் ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்குது ரொம்ப பெரிய எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்போது நிறையா பர்ச்சேஸ் பவர் இருக்கு நமக்கு அதனால் பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்பெஷலாக டாய் இண்டஸ்ட்ரிக்காக தான் ஃபோக்கஸ் இருக்காங்க அதுக்காக தான் நம்ம எல்லாமே இப்போது நிறையா டாய்ஸ் இண்டஸ்ட்ரி புதுசாக இருக்காங்க சார் எல்லாமே இப்போ ஒரே டூ த்ரீ இயர்ஸில் நிறையா அந்த இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகணுன்னு கவர்மெண்ட்டு ப்ளஸ் நம்ம இண்டஸ்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ்ட் எல்லாமே இது பார்த்துட்டு இருக்கோம் சார் இல்லை நிச்சயமா இப்போ இந்த பாரத பிரதமரோட கனவன் கேட்டேன் இது பொம்மை பொம்மைன்னு சாதாரண விஷயமா பார்க்கவே இல்லை பொம்மைக்குள்ள மிகப்பெரிய வருத்தம் இருக்குது டாய் மார்க்கெட்டுங்கிறது அவ்வளோ ஹியூஜான மார்க்கெட்டு அதில் மேக் இன் இண்டியா திட்டத்தின் கேட்டால் நிறைய நம்ம விஷயங்களை செய்யணுங்கிறது அவரோட கனவாக இருக்குது நிச்சமாக ஒன்று ஒன்றா நீங்கள் செஞ்சுட்டு வரத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ நம்ம பிப்ரவரி மாத கடைசியில் ஒரு வேர்ச்சுவல் எக்ஸிபிஷன் எஸ்பெஷலி டாய் எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்காக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் இந்த மாதிரி ஒரு பத்து மத்திய அமைச்சரோட துறைகள்லாம் இணைந்து ஒரு பெரிய எக்ஸிபிஷன் வேர்ல்டு லெவலில் கண்டக்ட் பண்ணுறதா நம்ம செய்திகளையும் பார்க்கறோம் நம்ம அதில் அது உங்களோட பங்கு இருக்குதா அது எந்த மாதிரி பயன் தரும் உங்களை மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி இல்லை இந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கின்ற விஷயங்களும் சரி அது உங்களோட பார்வை அவங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் கொஞ்சம் இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்பெஷலி தேங்க்ஸ் சொல்லணும் சார் எவ்வளோ மினிஸ்ட்ரி சேர்ந்து இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நமக்கு இந்த வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க சார் இப்போ நம்ம ப்ராடக்ட் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே அப்லோட் பண்ணிருக்கோம் இப்போது ஆல் ஓவர் த வேர்ல்டு அவர் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ யார் யார் பார்த்து நம்ம இது சம்மந்தப்பட்டது இன்வ்கொயரி யார் யாருக்கு தேவையோ அவர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த எக்ஸிபிஷன் டைமில் நாங்கள் வர்ச்சுவலாக டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் காமிச்சிட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம ப்ராடக்ட்டாக அவருக்கு எங்கேயுமே போவோம் நம்ம ஆஃபீஸ்லேருந்தே அவருக்கு டேரெக்டாக காமிச்சிட்டு ப்ரொமோட் பண்ணலாம் சார் இப்போ குளோபலி லிங்க் பண்ணதுக்கே இது கவர்மெண்ட்டை வந்து ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க சார் நிச்சயமாக இது இப்போ நம்ம பாரத பிரதமர் சொன்ன மாதிரி மேக் இன் இந்தியாங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள் வரைக்கும் இந்தியாவில் அல்லாமல் வெளி உலகத்துக்கும் செய்யணும் நம்மளோட நம்மளோட தேவைகளை தாண்டி மற்ற ஊருன்னு சொல்கிறோம் இது எதன் மூலமாக நடக்குன்னு கேட்டால் நம்ம டிஜிட்டல் இந்தியாங்கிறப்ப இந்த இந்த ஒரு 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 திட்டத்தை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பால் முன்பாக வந்து பாரத பிரதமர் கொண்டு வந்தாங்க எங்கே பார்த்தாலும் ஏன்னா எல்லா இடத்துலையும் மின்னணு மயமாக மாறியாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் இன்றைக்கி இல்லை இந்த கொரோனா காலத்தில் மட்டும் இந்த டிஜிட்டல் இங்கிரீ இந்தியா அந்த ஒரு ஒரு கான்செப்ட் வரலாம் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருப்பீங்க பண பரிவர்த்தனையிலிருந்து பொருள் பரிமாற்றத்திலிருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியாங்கிறதா இருக்குது அந்த பிளாட்ஃபார்மில் தான் அந்த குளோபல் எக்ஸி எக்ஸிபிஷன் வருது நார்மலாக இந்த மாதிரியான கைவினை பொருட்கள் ஆகட்டும் மற்ற பொருட்களுக்கு உண்டான கண்காட்சிகள் தொடர்ச்சியாக நடைபெறும் சென்னையில் இருக்கலாம் டெல்லி பெங்களூர் ஹைதராபாத் இடத்துல நிறையா இருக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய கடைகள் போட்டு நம்ம விற்கிறத பார்க்குறோம் இது முதல் தடவையாக வந்து ஒரு குளோபல் லெவலில் டாய்ஸுக்கு உண்டான வர்ச்சுவல் எக்ஸிபிஷன் நடக்குது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது என்ன வகையான மார்க்கெட்டில் என்ன மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குன்னு நீங்கள் ஒரு ஃபோர்ஸி பண்ணுறீங்க எதிர்பார்க்குறீங்க சார் நீங்கள் நேவசி இப்போ எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரி லிஸ்ட்டு கவர்மெண்ட்டுடைய சேர்த்து நாங்கள் எது தான் பார்க்குறோம் குளோபலாக லிங்க் கிடைக்கணும் குளோபலாக பெரிய பெரிய ஆர்டர் வந்துச்சு நம்ம இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ப்ளஸ் நம்ம பப்ளிக் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது லேபர் காஸ்ட் இங்கே கம்மியாக இருக்குது இப்போ எல்லா ஃபேவரில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாகவே சைனாக்கே பீட் பண்ணிவிட்டு நம்ம ஐட்டம் ப்ராடக்ட் எல்லா காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொடுத்துட்டு நம்ம வேர்ல்டு வைடே கொடுக்கலாம் அப்போது இதே மேலே கவர்மெண்ட் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்காக கூட இப்போ பிஐஎஸ்னு இது சொல்லிருக்காங்க சார் இப்போ நம்ம இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க இது எல்லாமே இந்தியன் ஸ்டாண்டர்ட் நைன் எயிட் செவன் த்ரீனு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்காங்க சார் அந்த டேஸ்டட் குவாலிட்டி தான் தயார் பண்ணோம் அப்போது வேர்ல்டு வைடு யூரோப்பு அமெரிக்கா எல்லாமே வந்து குவாலிட்டி ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்போ வந்து நம்ம ஈஸியாகவே குவாலிட்டி மேட்ச் பண்ணலாம் சார் அவருக்கு இப்போ இப்போ வரைக்கும் வர சைனா குவாலிட்டி வந்து ரொம்பவே லோ ரொம்ப புவர் இது இருந்துச்சு அதில வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே கவர்மெண்ட் இது இன்சேட்டிவ் எடுத்துட்டாங்க அந்த நம்ம இந்த குவாலிட்டி தான் மேட்ச் பண்ணணும் அந்த குவாலிட்டி தான் ப்ராடக்டே தயார் பண்ணும் இந்தியாவில அப்போ நம்ம வேர்ல்டு குவாலிட்டியிலே கம்ப்ரமைஸே இருக்காது சார் இது மாதிரி இப்போ இங்க இருக்க தயாரிச்சிருக்காங்க நீ வச்சிருக்க சார் டிஸ்பிளே பண்ண நிறைய பொருட்களில் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் குவாலிட்டிக்கு உண்டான தரத்தோடு தயாரிச்சிருக்கிறோமா நம்ம கம்பல்சரி சார் எல்லாமே டெஸ்டட் சார் எஸ் இப்போ நிச்சயமாக இப்போ நம்ம உலக தரத்திற்கு சந்தைப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு தரக்கட்டுப்பாடுகளோடு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலோடு தான் நம்ம இருக்கோம் இப்போ அதை ஆமாம் சார் ஓகேங்களா இந்த லாஸ்ட்டு மேபி ஒரு ஃபைவ் இயர்ஸில் இந்த மாற்றம் இருக்கு இல்லையா நீங்கள் டாய்ஸ் இண்டஸ்ட்ரிலே இந்த 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 பொம்மைகள் உற்பத்தி செய்கிறது இல்லை ரெண்டு விஷயங்களையும் பார்க்குற வளர்ச்சி என்ன பார்க்குறேன் உங்களோட பிஸ்னஸ் வைஸ் மேபி போன வருடம் கொரோனாங்கிறதுனால நிறைய பாதிப்புகள் எல்லாருக்குமே ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் நான் குறிப்பாக ஒரு நான்கு ஆண்டுகளில் இந்த இந்த மேக் இன் இண்டாங்கிற கான்செப்ட் வந்த பிறகு நிறைய விற்பனை செய்யணுங்கிறதுக்கு உண்டான ஸ்கோப் நிறையா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டும் சந்தையும் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அதை பற்றின உங்களுடைய அனுபவம் உங்களோட தொழிலிருந்து நீங்கள் சொல்லலாம் சார் ஆமாம் சார் இப்போ கவர்மெண்ட் இது ரெஸ்ட்ரிக் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளஸ் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணும்போது ஆல் ஓவர் இந்தியாவில் மக்களுக்கு இது மைண்ட் செட் ஆயிடுச்சு நம்ம சைனா வாங்கக்கூடாது நம்ம இந்தியா ப்ரோடக்ட் மேட் இன் இந்தியா இருக்கா இதுதான் வாங்கணும் அப்படின்னு எல்லாமே விரும்புகிறாங்க அதனால் நம்ம ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிப்போச்சு ப்ளஸ் கவர்மெண்ட் கூட இந்த டேக்ஸு டியூட்டி எல்லாமே இம்போர்ட்ஸில் போ எக்ஸஸ் பண்ணுறதுனால இங்கே காஸ்டிங் இப்போ சீப்பாக தெரியுது அதனால எல்லா மக்களும் இப்போ இந்தியன் ரயில் தான் வாங்கிட்டு இருக்காங்க அதனால் ப்ரொடக்ஷன் கூட ரிமோட்டாக நோய் ஹைட் ஆகிட்டு இருக்குது சார் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது நீங்கள் அதாவது நல்ல ஒரு ஃப்யூச்சர் ஃபார் டாய் இண்டஸ்ட்ரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதுங்கிறத நீங்கள் சொல்கிறது என்னால் பார்க்க முடியுது ரெண்டாவது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு உண்டான பொருட்களுக்குங்கிறதுனால இதில் வந்து பாதுகாப்பு அம்சங்கள் ரொம்ப முக்கியம் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் ஏன்னா சில பொருட்கள் குழந்தைகள் வாயில் வச்சு விளையாடலாம் இல்லை தூக்கி போடுறப்ப மேலே காயம் போடலாம் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு பொருட்கள் மூலமாக இல்லை ஒரு தரமற்ற ஒரு பிளாஸ்டிக்னாலேயோ இல்லை தரமற்ற உலோகங்களாலேயோ தரமற்ற மரங்களால் தயாரிக்கிறப்ப ஹெல்த் ஹிஸாப்ஸும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கு என்ன வகையான டெக்னாலஜியோ விஷயங்களை சேஃப்டி மெஷர்ஸ் சார் நீங்கள் உங்கள் தயாரிப்பில் ஈடுபடுத்துறீங்க சார் இது சார் இப்போ கவர்மெண்ட் அந்த பிஏஎஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதே காரணமே இதுதான் சார் இந்த ஏஜேஜ் அந்த குவாலிட்டி பிரேக்கேஜுக்கு இல்லை இந்த ஸ்மால் பார்ட்ஸ் இருக்கக்கூடாது இருந்தால் அந்த சேஃப்டிக்கு மேலே மெஜ் பண்ணணும் சார் த்ரீ இயர்ஸ் ப்ளஸாக ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ்ஸாக மேலே ஸ்ட்ரிக்ட்டாகவே மென்ஷன் பண்ணும் எல்லாமே டெஸ்டிங் பண்ணிருக்கா அந்த ரிப்போர்ட் நம்பரோடு எல்லாமே மேலே மென்ஷன் பண்ணும் சார் அப்போது நம்ம எல்லா கஸ்டமர் ஈஸியாகவே தெரிஞ்சிக்கலாம் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல்டு இருக்கா இல்லையா டெஸ்ட் இருக்கா இல்லையா இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு ஹேம்ஃபுல் இருக்கா இல்லையானே ஈஸியாகவே செக் பண்ணலாம் சார் ஏ டு டூ ஜெட் ஆல் ப்ரோடக்டில் இது மென்ஷன் பண்ணதாகணும் சார் இந்த மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் இப்போது ரூல்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ தேங்க்ஃபுல் டு கவர்மெண்ட் தட் அவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இருக்கிறதுனால நம்ம இந்தியாவில் இப்போ ரொம்ப ஹை குவாலிட்டி டாய்ஸ் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ரொம்ப பொட்ரேஷன் இருக்குது இப்போ வரைக்கும் இருக்கிறதே சார் அமெரிக்கா யூரோப்பே தான் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்கேன் பட் வரே காலத்தில் இப்போ காஸ்டிங்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுது கவர்மெண்ட் ரொம்ப இது இதை பண்ணிட்டு இருக்காங்க சார் அதனால் வந்து குளோபலி நம்ம சீனா சைனா பீட் பண்ணிவிட்டு நிச்சயமாகவே நம்பர் ஒன் ஆக போகிறோம் சார் ஆமாம் இல்லை நம்பர் ஒன் நாடாக எல்லா துறைகளிலும் வழங்குறத நம்ம பாரத பிரதமரோட கனவு அதுதான் நம்ம நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியாக அவர் மன் கி பாத்துங்கிற ஒரு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கார் பல்வேறு தளங்கள் எங்கே பேசினாலும் ஒவ்வொரு துறையிலும் ஒரு இந்தியா ஒரு உலகத்துக்கு ஒரு முன்னணி நாடாக நம்ம தோங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் கைவிக்கிற எல்லா இடத்துலையும் அதற்குண்டான நேரத்தை கொடுங்க தான் கேட்டிருக்கேன் அந்த நேரத்தோடு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அதை நோக்கி நம்ம டிராவல் இருக்கோம் ஏன்னா அவர் ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்டானு சொன்ன விஷயங்கள் இந்த டாய் இண்டஸ்ட்ரி பற்றி தான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரப்போ தான் சொன்னார் நம்ம அப்போ இங்கே இவ்வளோ வளங்கள் இருக்குது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க எல்லா ரிசோர்ஸும் நம்ம இருக்குது நேச்சுரல் ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸில் இருந்து எல்லா சீதோஷ்ண நிலைகள்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தோம்னா எல்லாத்தையும் தயார் பண்ணுறதுக்கு சூழ்நிலை சூழ்நிலைக்கிறப்ப நாம ஏன் வந்து ஏன்னா அதே மாதிரி கன்சம்ஷன் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி கோடி மக்கள் நம்ம தேசத்தில் இருக்கிறப்ப எத்தனை குழந்தைகள் இங்கே இருக்கிறாங்க எத்தனை பள்ளிகள் இருக்குது அது எத்தனை பேர் பயன்படுத்தலாங்கிற பட்சத்தில் தயாரிப்புகள் மிக குறைவாக தான் இருக்குது அதை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற பார்வையில் தான் நம்ம அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த டீச்சர்ஸ்லாம் இந்த குவாலிட்டி இம்ப்ரவைசேஷனை பற்றின பார்வை அவங்களோட ஏதாவது அனுபவங்கள் இருக்கா அவங்கக்கிட்ட ஒரு அப்ரிசியேட் பண்ணியிருக்காங்களா அதை பற்றி ஒரு நிகழ்ச்சியால் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தால் ஏதாவது ஒரு ஒன் ஆர் டூ இன்சிடென்ட்ஸ் நீங்கள் சொல்லலாம் சார் நீங்கள் ஆமாம் சார் குவாலிட்டி பற்றி எல்லாமே டீச்சர்ஸ் இப்போது நம்ம ஸ்டாண்டர்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணதே வந்து பார்த்தா ஒரு விளையாடிக்கும் போது அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க நிறைய இடத்துல ஸ்கூல்ஸு டீச்சர்ஸ் நம்ம இந்த ஸ்பெஷலி இந்த பஜல்ஸ் சொலாவில் ஓடுது இல்லைங்களா இதை பார்த்து சயின்ஃபிக்காக இந்த எவ்வளோ லோ ப்ரைஸில் இந்தியாவிலேயே கிடைக்கிதுன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க இதுதான் காம்படிஷனில் விற்கணும்னு அவர் ஆஸ் பண்ணுறாங்க இது மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப சுருங்க பேசுகிறீங்க நிறைய பொருட்களை தயாரி வச்சுட்டு வார்த்தைகளை ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தி என்ன தேவையோ அழகான ஒரு தொழில் தன்மையோட தன்மையோடு நினைக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களோட பார்வையும் வியாபார யுக்தியும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா முழுக்க நீங்கள் சந்தைப்படுத்திகிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்களே எங் எங் எந்தெந்த மாநிலம்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ஒவ்வொரு உண்டான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அங்கெல்லாம் மார்க்கெட் எப்படி இருக்கு அதை பற்றி கொடுத்து சொல்லுங்களேன் இந்தியாவில் நம்ம ஆல் ஓவர் இந்தியா சார் இருக்கோம் ஸ்பேஸ் பட் இந்த ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் வைஸ் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சவுத் நாலு ஸ்டேட் தான் அதுலேருந்து ஜாஸ்தி சார் நார்த்தில் தயாரிப்பு குட்ஸ் கூட சவுத்துலேயே தான் சேல்ஸ் ஆகுது ஜாஸ்தி பட் மகாராஷ்ட்ரா குட் செல்லிங் இருக்குது பஞ்சாப்லேயும் நல்லா சேல்ஸ் இருக்குது நாங்கள் பண்ணுறது யூபி இருக்கே ம அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இந்த மெயின் மகாராஷ்டிரா கர்நாடகா சவுத்துக்கு நாலு ஸ்டேட்டு பஞ்சாப் குஜராத் அங்கே வந்து நல்லா ஸ்கோப் இருக்குது சார் நல்லா சேல்ஸ் இருக்கேன் எந்த இடத்துல நான் ஸோ விற்பனைக்கும் இந்த இந்த மாதிரி வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு தோனால் கூட அதுக்குண்டான இந்த மார்க்கெட் நிறையா இருக்குன்னு சொல்ல வரீங்க நீங்கள் இல்லைங்களா அப்படி எடுத்துக்கலாம் அப்போ இல்லை டிமாண்ட் வர்ஸ்ட் சப்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் சப்ளை பண்ணுறதுக்கு உண்டான இணைப்பு சரியாக இருக்கா நம்ம இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்லேயே ப்ரொடக்ஷன் ஷார்ட் இருக்கே இருக்குது ஷார்டாக ஹவு மச் வீ கேன் ப்ரிப்பேர் நம்ம எவ்வளோ தயார் பண்ணால் கம்மியாக இருக்கேன் நம்ம டே அண்ட் நைட் வீ கேன் வப்போ நிறைய இண்டஸ்ட்ரி வரணும் சார் ஒன்று அந்த வர டூ த்ரீ இயர்ஸில் நிறைய இண்டஸ்ட்ரி வரும் ஏன்னா வந்து எயிட்டி பெர்சென்ட் இம்போர்ட்டு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் இந்தியாவில் இருந்துச்சு தான் லாஸ்ட்டு ஒன் இயர்லேயே சார் டபுளுக்கு மேலே ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கேன் இப்போ வர இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய போட்டுகிட்டு இருக்காங்க நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்காங்க இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஸ்கீம் கொடுக்குறாங்க சார் அதனால் எல்லாமே டாய் இண்டஸ்ட்ரிக்கு கிளஸ்டர் ஜோன் கொடுத்துருக்காங்க நிறைய இப்போ கர்நாடகா ஃபோர் ஹண்ட்ரெட் ஏக்கர் லேண்ட் கொடுத்துருக்காங்க சார் கோப்பால் பக்கத்தில் இதே மாதிரி யூபி கவர்மெண்ட் ஆக்ரா பக்கத்தில் லேண்ட் இருக்காங்க ராஜஸ்தான் கவர்மெண்ட் கூட பிவாடி பக்கத்தில் லேண்ட் கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட் நம்ம தமிழ்நாட்டில் கூட இண்டஸ்ட்ரி சொன்னாங்க சார் டாய் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம எவ்வளோ பேர் இண்ட்ஸ் பொண்ணு எவ்வளோ உங்களுக்கு தேவையிருக்கு அதே ரெக்கொயர்மெண்ட் கொடுங்க நம்ம இந்த ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு இப்போ ஸ்டேட்டு டாய் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணும் எல்லாம் இமீடியட்டாகவே சொல்யூஷன் பண்ணதுக்கே தயாரி இருக்காங்க சார் தயாராக இருக்காங்க அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கம் முழு மனசோடு இந்த டா இண்டஸ்ட்ரியை ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் நம்ம இது ஒரு மெசேஜை கூட நம்மளோட நேரில் நான் சொல்ல நினைக்கிறேன் இல்லைங்களா அது ஒரு புது இண்டஸ்ட்ரி பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இங்கேயே தயார் பண்ணலாம் எங்கேயே சந்தோஷமாக கொடுக்கலாம் தரத்தோடு செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்குறதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அரசாங்கம் உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கு அதை பற்றி தான் ப்ராக்டிக்கலாக இந்த தொழிலில் இருக்க திரு ஒரு அவர் இருக்காரு சார் உங்கள் ஃபேக்ட்ரி பற்றி சொல்லுங்கள் அதில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அதன் வேலை வாய்ப்புகளோட ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசணும்னா இந்த ஒரு இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி தோங்குறப்ப எத்தனை பேரை வச்சு நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அவங்களோட மனலையும் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக வேலை செய்கிறாங்க பற்றி சொல்லுங்க நமக்கு இது வந்து ஒரு லேசர் டெக்னாலஜி உடைய மிஷின் சார் அதனால் ஒரு மொத்தமாக டுவெண்ட்டி பேர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அசம்பிளிங் அண்ட் பேக்கிங் டிபார்ட்மெண்ட் வந்து தனியாக இருக்கும் ஒரு மொத்தத்தில் முப்பது பேர் இருக்கும் சார் அது வந்து மேனுஃபேக்சரிங்லே டெக்னிக்கல்ஸ் பீப்பிள் செவன் இன்ஜினியர்ஸ் இருக்கும் அப்புறம் டென் பீப்புள்ஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி செக்கிங் பண்ணிவிட்டு அந்த மூவ் பண்ணுறதுக்கே அப்புறம் வந்து அந்த பேக்கிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும் சார் ரொம்ப இல்லை இல்லை இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகணும் நீங்கள் சொல்ற மாதிரி மார்க்கெட் பெருசாக ஒரு பாசிபிலிட்டி வரப்பதை நம்ம எதிர்க்கிறோம் இருபது பேருமே வேலை வாய்ப்புங்கிறது ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் வந்து எல்லாரும் அவங்க அவங்களோட ஃபேமிலி பார்த்துக்கிறதுக்கு உண்டான எல்லா தேவைகளும் வரப்ப அவங்க நீங்க நீங்கள் எக்ஸ்பேண்டு உண்டான எல்லா சாத்திய குரலு இருப்போம் அழகாக பண்ணுறீங்க நீங்கள் அதே மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ரைமரி ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு நீங்கள் வீட்டில் பண்ணுற அந்த பசில்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்டட் வித் சோலார் எனர்ஜி இந்த இந்த இனோவேஷன் தான் நிறைய விஷயங்களை எதிர்காலத்தை மாற்றத்தை உண்டானுகிறோம் ஏன்னா இது இந்த காப்பன்

பட் நம்ம இது பஜில் இருக்கும் ஃபஸ்ட் பஜில் செம்பல் இருக்க நாமும் இதுக்கு முன்னாடி பசில் தான் பார்த்துருக்கோம் சின்ன சின்ன சின்னதா ஒன்று ஒன்று ஒற்றை மாதிரியான கான்செப்ட்ல தான் பார்த்துருக்கிறோம் நாம இது நீங்க இத ஒட்ட வச்சுட்டு அதுக்கு பிறகு சோலார் வெளி வைக்கிறப்ப அது ஓடறத பார்க்குறாங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க இல்லீங்களா ஆமா சார் ஆமா இல்ல என்னென்ன வகையான டாய்ஸ் இதல பண்ணிருக்கீங்க சார் ஒரு பத்து பன்னெண்டு டாய்ஸோட பேர் சொல்ல முடியுமா அட்லீஸ்ட் அந்த குழந்தைகளுக்கு உண்டான விஷுவலைசேஷன் அது கிடைக்க நினைக்கிறேன் நான் மேம் மேபி உங்க கேட்லாக் பார்த்து கூட நீங்க சொல்லலாம் என்னென்ன என்னென்ன என்ன டாய்ஸ் அதனால நீ காம்ச்சா கூட விஷுவலா கூட நம்ம நேர்களுக்கு சில காமிக்கலாம் குழந்தைகளுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பார்த்து என்ன வெஷன் நம்ம வுட்ல பண்ணுது சார் இந்த சைக்கிள் இது சைக்கிள் சார் ஓகே இது wind mill இங்க இங்க காமிக்கலாம் சார் நம்ம கேமரா பார்த்து கூட காமிக்கலாம் ஓகே சோ இது wind mill சர்க்யூட் இருக்கிறது அது ஆமா சார் ஓகே ஓகே அது இது பாருங்க சார் ஹெலிகாப்டர்ஸ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஹெலிகாப்டரா ஹெலிகாப்டர் மேலே ಇದೆ ஆமா சார் மேலே பறக்குமா அது

இதே மாதிரி இதே ஏர்க்ராஃப்ட் சார் நீங்க ஆக்சுவலாக இந்த இந்த போ நீங்கள் தயார் செய்கிற பொம்மைகள் பசு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த மேபி ஒரு இருபது வருஷத்துக்கு என்னாண்ட பிள்ளைகள் எப்படி யோசிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஹெலிகாப்டரு ஏர் மில்ஸ் வின் மில்ஸ்ன்னு பறக்கிற மாதிரி ஒரு இனோவேஷனாகவே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள் இல்லை இதுக்கு வந்து அப்ரிசியேஷன் ஸ்கூலில் குழந்தைங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க கிட்டிருந்து அதை நீங்க பார்த்து பார்த்துருக்கீங்களா நீங்க ஒன்று நம்ம விற்கிறோம் இதுல வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்குறோங்கிறது போதில் ஸ்கூலில் வந்து இந்த பசங்க எப்படி அப்ரிஷியேட் பண்றாங்க நீங்க நிறைய சர்டிஃபிகேஷன் கொடுத்தா உங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் குழந்தைங்கள நீங்க கண்டுபிடிச்சது அரசாங்கத்துக்கு உள்ள பள்ளிகளுக்கும் மத்தியத்து தெரிவித்துக்கூட வாய்ப்பு உங்களுக்கு தான் இருக்காங்க சார் ஆமா சார் இப்போ குழந்தை இது வந்து எஜுகேஷன் இன்ட்ரெஸ்டட் இருக்கிற குழந்தை தான் ஜாஸ்தி கம்பிட்டீஷன்ல வருவாங்க ஆமா அது கிரியேட்டிவ் இருக்கிறது தான் வருவாங்க சார் ஆமா அதனால் இது வச்சு தான் நம்ம ஈஜியாவே தெரிஞ்சிக்கலாம் யாருக்கு சயின்ஸ் பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை ஒரு ஜாஸ்தி சீக்கிரமா கிரியேட்டிவ் பண்றாங்கன்னு அவருக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும் இதுல வந்து அட்டென்ஷன் கூடி வரும் சார் ஒரு இடத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு யார் சீக்கிரமா பண்றாங்களா அவர் அவ்வளோவே இன்டெலிஜென்ட் இருக்கோ அந்த ஐக்யூ லெவல் ஜாஸ்தி இருக்கிறது தான் சீக்கிரமாக செய்ய முடியும் அப்போ அவர் வந்து நம்ம இதுவே தெரிஞ்சுங்களேன் எக்ஸாம் மாதிரி தான் சார் இது கூடி ஒரு டெஸ்ட்டு சீக்கிரமாக பண்ணிவிட்டு அவர் கொடுக்குறாங்க கரெக்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு ஹீ இஸ் ப்ரில்லியன்ட்டு இப்போ இது எல்லாம் தெரிஞ்சுக்கல சார் யார் யார் சார் மைண்டெட் என்ன அப்படி இல்லை இல்லை நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆக்சுவலாக ஒரு மேலை நாட்டில் எந்த நாடு எனக்கு சரியா அங்கே என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி பத்து இருபது வகையான ஒரு ஒரு இடத்துல மோட்டார் சைக்கிள் ஒன்று வச்சுருவாங்க இன்னொரு இடத்துல வந்து காப்பன்ட்ரிக்கு உண்டான விஷயங்களை வச்சுருவாங்க சில குக்கிங் உண்டான சில விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய இப்போ பொருட்களை பரப்பி விட்டுட்டு குழந்தைங்கள உள்ள விட்டுருவாங்க அங்கே அப்போ ஒவ்வொரு குழந்தையும் அதனோட இன்ட்ரெஸ்டோடு போய் சில விஷயங்கள் எடுக்கிறப்ப அது எது அட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காவோ இன்ட்யூட்டிவாக எது அட்ராக்ட் பண்ணுறாங்களோ சயின்டிஃபிக்கலாக அதுக்குண்டான கனெக்ஷன் இருக்கிறது மாதிரி பார்த்து அந்த பின்னாடி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லங்கறதுல நிறைய ரிசர்ச் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நீங்க சொல்றது இதே மாதிரி தான் அது எந்த குழந்தை வந்து இன்ட்ரெஸ்டா எடுத்து அது பயங்கர சேர்க்கறதுக்கோ அதுல நிறைய ரிசர்ச் மைண்டோட இருக்கிறதையும் நம்ம இந்த இந்த பொருட்கள் மூலமா கண்டுபிடிக்கலாம் நாம இல்லீங்களா நீங்க வேற ஏதாவது இனோவேட்டிவ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா ஏன்னா நிறைய ஸ்கோப் இந்தியாவில வந்துட்டு இருக்கு இது என்ன இனிங் நீங்க இந்த உட் பேஸ்ட் பண்ற எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப இனோவேட்டிவா இருக்கு சார் நீங்க இது எதாவது எதிர்கால திட்டத்துல ஏதாவது வச்சிருக்கீங்களா புதுசா இந்த மாதிரி ஃப்யூச்சர்ல இந்த மாதிரி புதுசா இந்த மாதிரி இன்னும் இனவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பண்ணலாம் உண்டான ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு இப்போது இன்ஜினியர் சைட்ஸு அதாவது பெரிய லெவலில் இருந்தால் சார் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக அந்த இப்போ எல்லாமே டாக்டர் சைடு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் சார் இந்த டாக்டர் சைட் இருக்கும் குழந்த டாக்டர் ஆகணும்னு விரும்புறது ஆள் இருந்தால் அவர் ஆட்டோமேட்டிக்காக டாக்டர் சைட் எடுத்துக்கலாம் இஸ்டோஸ்கோப்பு இந்த சீசர் இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க இது வந்து ஜீரோ டு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் பேபி இருக்கும்ல சார் ஆமா குழந்தை உட்காந்துட்டு சொல்லுங்க வெறும் ரிங் இல்லையா இது பாருங்க கலர்ஸ் இருக்கேன் சைஸ் இருக்கேன் அவர் சின்ன குழந்தைக்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணதுக்காக அவர் சின்ன ரிங் போட்டாங்க உள்ளேன்னு உள்ளே போகாதே அப்போ கரெக்டா ஒரு பெரிய ரிங் போட்டாதான் பாட்டம்ல போவோம் செகண்ட் ரிங் போட்டாதான் எப்படி போவோம் அப்போ அவர் ஒரு இது நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் சார் ஃபர்ஸ்ட் இது போடணும் செகண்ட் இது போடணும் தேர்ட் எப்படி போடணும் பிளஸ் நம்ம கலர் கூட அவர் பார்ப்பாங்க இப்போ வேரியஸ் கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் கூட அவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரி இப்போது போலையாடிட்டு இருக்கும்போது சின்ன வயசுலேயே அவருக்கே ஒன் இயர் டூ இயர்லேயே அவர் இது கத்திக்கதே அனுப்பிச்சிடுவாங்க இப்போ இது மாதிரி அதனால சார் ஒரு டாய்ஜிலே சாதாரமான டாய்ஸ் கிடையாது எல்லாமே கான்செப்ட் இருக்கும் அதாவது ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் சார் புரியுது நல்லா இது நம்பர்ஸ் ரெண்டு பேக்கான கனெக்ட் ஆகும் சைஸ் ஆல்ஸ் அதில் இப்போ நீங்கள் நீங்கள் ஒரே விஷயத்தில் இப்போ நான் மேபி எனக்கு கற்றுக்கிற விஷயங்களில் சின்ன குழந்தைங்கள வர மாதிரியான ஒரு இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கேன் நம்ம நார்மலாக வந்து ரொம்ப சீரியஸான விஷயங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருப்போம் இந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லாரையும் ஒரு குழந்தை பருவத்துக்கு செல்கிற ஒரு மனநிலை கொண்டு வருது எனக்கு இருக்கு பார்க்குற எங்கள் டெக்னீஷியன்ஸ் கூட அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்ன புதுசாக வந்திருக்கு இந்த குழந்தைகளை வந்து இன்னும் ஒரு ஒரு இன்டெலிஜென்ட்டாக கொண்டு போகிறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் வேண்டும் ஆனால் நம்ம பொருளாதார சந்தையை பற்றி நம்ம ஒரு பக்கம் பேசினால் கூட ஒரு 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 மனிதத்தையும் ஒரு குழந்தை தனத்தையும் எல்லாருக்குள்ளே இருக்கிறத மறுபடி மறுபடியும் கொண்டு வர ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் அதனால் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து பகிர்ந்துட்டீங்க நேரம் போனதே தெரியல ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியோட எண்டு வந்துட்டோம் நம்ம இந்த இந்த குழந்தைகளுக்காக செய்கின்ற இந்த பொம்மைகள் வந்து உலக சந்தையில் இந்தியாவை ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல எந்த வகையான ஒரு சந்தேகம் இல்லை ஏன்னா உங்களை போன்ற தொழில் முனைவோர்கள் இதை ரொம்ப அற்புதமாக முன்னெடுத்து செல்கிறீங்க நீங்கள் வந்து இந்த தொழில் மென்மேலும் வளர வேண்டும் என்று அங்க புதிய சார்பில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் இதுவரை எங்களோட வந்து உங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் நன்றி தேங்க்யூ நன்றி நேர்களை இந்த இந்த பொம்மை தயாரிக்கிறதுல வந்து எவ்வளவா விஷயங்கள் இருக்குது என்ன சந்தோஷமாக இருந்தாலும் சந்தைப்படுத்துவதன் மூலமாக ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் உள்ளூர் சந்தையில் என்னென்ன விஷய வார்த்தைகள் பண்ணலாங்கிறத பற்றி இன்றைய விருந்தினர் திரு சிங் அவர்கள் ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் அவருக்கே உரிய தமிழில் அழகாக இன்றைக்கு எடுத்து சொன்னார் அவருக்கு நன்றியை சொல்லி மற்றும் ஒரு மக்கள் நடையில் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்